நேயர்களுக்கு தாமரையின் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நேயர் கேட்டிருந்தார், ரதிகா எனும் நேயர், கீரை வடை செய்து காட்ட சொல்லி. அவர்களுக்காக இன்னைக்கு ஒரு கீரை வடை எப்படி செய்யறான்னு பார்ப்போம். இப்போ உளுத்தம்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சால் போதும். இப்போ அதுக்கு பிறகு எடுத்து அதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக எடுக்க வேணும் அரைச்சி. அதுக்கு வந்து இப்போ கீரை, அரைக்கீரை அல்லது முளக்கீரை எடுத்துக்கொள்ள வேணும். நான் வந்து இன்றைக்கு ஒரு முளக்கீரை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து இஞ்சி துண்டுகள், பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அரைத்த உளுந்தில் இதை போட போகிறோம். உளுந்தில் உப்பு போடுற போது அது தண்ணி கொஞ்சம் வரும். அப்போ நாங்கள் உப்பை போட்டுற போது கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து கொண்டால் போதும். தேவைக்கேற்ப போட்டு பாருங்க, இந்த பதத்தில் நாங்கள் நல்லா திக்காக அரைத்தெடுக்க வேணும். எல்லா பொருட்களையும் இந்த அரைத்த உளுத்தம்பருப்பில் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து கீரையும் அரைக்கட்டு அரைப்பிடி எடுத்திருக்கிறேன். உளுந்து அரைக்க எவ்வளோ எடுத்துருக்கிறோமோ அதுக்கு மேலான பாருங்க, கீரை அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதை உளுத்தம்பருப்பு அரைச்ச உளுத்தம்பருப்பில் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற போது எல்லாம் அளவாக இருக்கும். இப்போ பாருங்க, சின்ன சின்ன துண்டுகளாக இந்த கீரலையும் வெட்டி இப்போ இதோட உளுத்தம்பருப்பு அரைச்ச உளுத்தம்பருப்பில் நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும். பாருங்க, கீரை நிறையவா இருந்தது, ஆனால் அவ்வளோ மிக்ஸ் பண்ணி எடுக்கிற போது எல்லாம் நல்ல அளவாக இருக்குது. இப்போ நிறைய கீரை சேர்த்து கொள்ளலாம் இந்த கீரை வடையில். இப்போ வந்து கையை ஒரு ரெண்டையும் நாங்கள் தண்ணியில் ஒருக்க அப்படியே கையை நல்லபடியாக தண்ணியில் நினைச்சி போட்டு ஒரு அளவான ஒரு சின்ன உருண்டை அளவு உளுத்தம்பருப்பை எடுத்து கையில் வச்சு ஒரு தட்டி போட்டு பாருங்க, அப்படியே ஒரு பாத்திரத்தில் நல்ல ஆயில் கொதிக்க விட்டுட்டு இப்போ கொதி வார போது இப்படியே போட்டப்பட்டால் தானே அது தண்ணி கையில் இருக்கிறதால தானே ஒட்டாமல் வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி அளவாக எடுத்து இப்படியே தட்டி தட்டி போகும். இது உடனே கொஞ்சத்தில் பார்த்தால் நீங்கள் உடனே கரண்டி வைக்கக்கூடாது. கொஞ்சத்தில் தானே அது மேலே வந்துடும். இந்த வடை தானே மேலே ஒயிலுக்கு மேலே வந்துடும். அதுக்கு பிறகுதான் நாங்கள் இதை கரண்டியால் பாருங்க இப்படி ஒரு ப்ரௌன் கலராக வர்ற போது அதை திருப்பி எடுக்க வேணும். பாருங்க, ரெண்டு பக்கம் ஒரு ப்ரௌனாக வந்ததும் அது உங்களுக்கு நல்ல வடிவெல்லாம் நடுப்பகுதியெல்லாம் குக் பண்ணி வந்துடும். இனிமேல் இதை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இந்த மாதிரி மீதமுள்ள மாவையும் நாங்கள் இதே போல சுட்டு எடுப்போம். இப்போ ரெண்டு பக்கமும் கறி வந்துட்டது. நாங்கள் இப்போ திரும்பவும் வடையை எடுத்துட்டோம். எல்லா வடைகளையும் பொறித்து எடுத்துட்டோம். இதே மாதிரி நீங்களும் நல்ல மெது சுவையான ஒரு பஞ்சு போல இருக்கும் இந்த வடை செய்து பாருங்க. இந்த ரெசிபியை பார்த்து நீங்களும் செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு போடுங்க.
அடுத்ததாக உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.